வணக்கம் குழந்தைங்களா, நம்ம போன வகுப்பில் என்ன பார்த்தோம், இயல் நான்கில் அறிவின் திறவுகோள் உரைநடை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு துணைப்பாடம், நானும் பறக்க போகிறேன் அப்படிங்கிற துணைப்பாடம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், தலைப்பு என்ன, நானும் பறக்க போகிறேன். என்னம்மா செய்கிறாய், அப்பா நான் பறக்க போகிறேன். அதான் அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிறாங்க. பாருங்கள், என் அப்பா கேட்குறாரு, என்னம்மா செய்கிறாய், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அப்பா நான் பறக்க போகிறேன். உடனே அந்த பொண்ணு சொல்கிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், பறக்க போகிறேன். நம்ம என்னென்ன பறக்கும் பார்த்துருக்கோம், பறவைகள், காகம், பறவைகள் தான் பறக்கும் பார்த்துருக்கோம்ல. என்னென்ன பறவை பறக்கும், புறா, காகம், இதெல்லாம் பறந்து பார்த்துருக்கோம் இல்லையா. நானும் பறக்க, அதுங்க மாதிரி நானும் பறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்படியெல்லாம் பறக்க முடியாது அமுதா. உடனே நினச்சோன்னே நம்மளால் என்ன பண்ண முடியாது, பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த பொண்ணு பேர் என்ன, அமுதா. பறவைகள் பறக்கின்றன, நான் பறக்க முடியாதா அப்பா, பறவைகள்லாம் பறக்குது, ஏன் நான் வந்து பறக்க முடியாது. ஓ அதுவா, சொல்கிறேன் வா, தோட்டத்திற்கு போகலாம். என்னன்னு நான் எது எதனால் நம்மளால் பறக்க முடியாதுன்னு சொல்கிறேன், வா நம்ம தோட்டத்துக்கு போகலாம். பறவைகள் உடலமைப்பு எப்படி உள்ளது என்று பார். உடனே சொல்கிறாரு, பறவைகளை காமிச்சு சொல்கிறார், பறவைகள் உடலமைப்பு எப்படி உள்ளது என்று பார். படகின் துடுப்பு போல் இருக்கிறது அப்பா, அதாவது படகையோட துடுப்பு போல இருக்குது. ஆமாம், பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்று பைகள் உள்ளன, இவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் உள்ளன. அதாவது பறவையினால் அதோட இறகுகள் எப்படி இருக்கான், படகோட துடுப்பு போல இருக்குது. உடனே ஒரு பறவையை காமிச்சு சொல்கிறாரு, இதை தூக்கி பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். உடனே பறவையை தூக்கி பார்த்துருக்காளா, பாருங்கள், பார்க்கத்தான் பெரிதாக உள்ளது போல் தோன்றுகிறது, ஆனால் எடை குறைவாக இருக்கிறதே. பார்க்க தான் பெருசாக இருக்குது, ஆனால் அதோடய எடை எப்படி இருக்குது, அது வெயிட் எப்படி இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. நம்ம அது உடனே என்ன சொல்கிறார் அப்பா, உடனே என்ன சொல்கிறா அமுதா, சொல்கிறா அப்படின்னா, பறவையை விட அதிக எடையுடன் நான் இருப்பதால் என்னால் பறக்க முடியவில்லையா. உடனே சொல்கிறா, பறவையை விட அதிக எடையில், அதாவது அதிக வெயிட்டோட நான் இருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியல, என்னால் பறக்க முடியலையா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்குறான். அப்படி இல்லை, அங்கே பார், காற்றை கிழித்து மேலே பறக்க பறவைகளுக்கு இறக்கைகள் உதவுகின்றன. பறவைகள் பறக்கிறது பார்த்துருக்கீங்களா, அதாவது காற்றை கிழித்து பறக்கிறதுக்கு என்ன உதவுது, அதோட இறக்கைகள் அதுக்கு உதவுது. ஆமாம் அப்பா, உடனே பறவை பறக்கிறத பார்த்துட்டு சொல்கிறான், ஆமாம் அப்பா, பறவைகளின் பின்புறவால் துடுப்பு போல் செயல்பட்டு திசை மாறி பறக்க உதவுகிறது. அதாவது பறவையோட பின்புற வால், சரிங்களா, அது எப்படி இருக்குது, துடுப்பு போல் செயல்பட்டு திசை, திசைனா வழி காட்டி அதுக்கு வளம் வழி, இந்த பக்கமாக அந்த பக்கமானு மாறி மாறி பறக்க உதவுகிறது. ஓ இத்தனை அமைப்புகள் இருப்பதால் தான் பறவைகளால் பறக்க முடிகிறதா, இவ்வளோ அமைப்புகள் இருக்கிறதுனால தான் பறவைகளால் என்ன பண்ண முடியுது, பறக்க முடிகிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாருங்கள், ஆம் மகனே, மனிதன் பறவையை கண்டான், விமானம் படைத்தான், அப்படி விமானத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று உனக்கு தெரியுமா. உடனே சொல்கிறான், ஆம் மகளே, மனிதன் வந்து என்னத்தை பார்த்தான், பறவையை பார்த்தான். அடுத்தது பறவையை பார்த்தோன்னே தான் நமக்கு என்ன படித்தான், விமானம், அதாவது ஏரோப்ளேன் சொல்கிறோம் இல்லையா, அந்த விமானத்தையே படித்தான். அப்படி விமானத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்பா அமுதாட்ட கேட்குறார். எனக்கு தெரியுமே, ரைட் சகோதரர்கள் அல்லவா, எனக்கு தெரியுமே, அவங்க ரைட் சகோதரர்கள் அல்லவா, அவங்க தானே வந்து விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. சரியாக சொன்னாய், பாராட்டுக்கள், அவர்களும் உன்னை போல் பறக்க ஆசைப்பட்டவர்கள்தான். அவர்களும் என்ன பண்ணுவோம், நீ எப்படி இப்போ பறக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி அவங்களும் பறக்கணும்னு ஆசைப்பட்டவர்கள் தான். அதற்காக அவர்கள் என்ன முயற்சி செய்தார்கள். உடனே கேட்குறா, உடனே அமுதா கேட்குறா, சரி அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்காக அவங்க என்னென்ன முயற்சிகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. சிறு வயதிலே இருவரும் பறவைகளை பார்ப்பது, பல வகைகளில் பட்டங்கள் செய்து பறக்க விடுவது என ஆர்வமாக இருந்தன. அதாவது சிறு வயது, இளம் வயதிலேயே என்ன பண்ண, பறவைகளை பார்த்து பல வகைகளில் பட்டங்கள் செய்து பறக்க விடுதல ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல. உடனே இப்போ அமுதா சொல்கிறேன், அருமை, இயற்கையை பார்த்து வியப்பது, விளையாடுவது, இவற்றிலிருந்து கூட நம்மால் நிறைய கற்றுக்கொள்ள முடியுமா, இதிலிருந்து கூட நம்ம நிறைய கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஆம், ரைட் சகோதரர்கள் தாங்கள் பறப்பதற்காக பலமுறை முயற்சி செய்தனர், அனைத்திலும் தோல்வியே.
ஆனாலும் தோல்வியிலிருந்து நிறைய கற்று கொண்டார்கள். ஃபஸ்ட்டு வந்து தோல்வியை கண்டாலும் அடுத்து என்ன பண்ணாங்க, அந்த தோல்வியிலிருந்து நிறைய கற்றுக்கிட்டாங்க. ஓட்ட பந்தயத்தில் தோற்றால் கூட சிலர் அழுகிறார்களே அப்பா. அதாவது இப்போ நம்ம போட்டி வைக்கிறோம், உடனே என்ன பண்ணுறோம், ஐயோ அவன் ஜெயிச்சிட்டான் நான் தோத்துட்டேன்னு சொல்லி அழுகிறவங்க பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அழுகிறாங்களேப்பா. ஆம், நாம் எதிலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் கட்டாயம் ஒரு நாள் வெற்றி பெறலாம். நம்ம எதையுமே என்ன பண்ணும், தொடர்ந்து முயற்சி செய்யணும். அப்போ முயற்சி செய்தனா என்ன பண்ணோம், ஒரு நாள் எப்படியும் நம்ம வெற்றி பெற்றலாம். அதான் சொல்லுவாங்க பழமொழி கேட்டிருக்கீங்களா, முயற்சி திருவினையாக்கும். அப்போது ரைட் சகோதரர்கள் இதில் எப்படி வெற்றி பெற்றார்கள் உன கேட்குற அமுதா கேட்குறா, ரைட் சகோதரர்கள் இதில் எப்படி வெற்றி பெற்றாங்க, அவர்கள் செய்த முயற்சிகளில் உள்ள குறைகளை சரி செய்து கொண்டே வந்தார்கள். அதாவது அவங்க செய்த முயற்சியில் உள்ள குறைகளை என்ன பண்ணாங்க, சரி செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. ஒரு நாள் பறப்பதற்கான கருவியை கண்டுபிடித்து விட்டார்கள். அப்படியே சரி பண்ணிக்கிட்டே வரப்போ பறப்பதற்கான கருவியை என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்போது நடந்தது அப்பா, அந்த நிகழ்ச்சியானது எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறான். 1903 டிசம்பர் 17 அன்று 17 நொடிகள் ரைட் சகோதரர்களில் ஒருவர் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் உயர்ந்த பகுதியிலிருந்து சிறிது தூரம் பறந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தின. அங்கே பாருங்கள் அந்த பிக்சரில் தெரியுது பார்த்தியா, அதாவது 12 நொடிகள் சரியா, 12 நொடிகள் என்ன பண்ணுறாங்க, சொந்தமாக தயாரித்த விமானத்தில் உயர்ந்த பகுதியிலிருந்து சிறிது தூரம் என்ன பண்ணாங்க, பறந்து அனைவரையும் வியப்பினன வியப்பில் ஆழ்த்தினர். அதாவது ஆச்சரியத்தில் மூழ்கிறாங்க சரியா. நானும் கூட அப்படி ஒரு நாள் பறந்து காட்டுவேன், மேலும் சாதனைகள் படைப்பேன் அப்பா. நானும் என்ன பண்ணுவேன், அதே மாதிரி பறந்து காட்டுவேன், பல சாதனைகளை படைப்பேன் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நல்லது முயற்சி செய், என்ன சொல்கிறார் அப்பா, நல்லது நீயும் என்ன பண்ணு, முயற்சி செய். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த கதை புரியுதா, இதே ஒரு துணைப்பாடம் தான், என்ன பண்ணுறீங்க வீட்டில் இந்த ரீடிங்கை படித்து பார்க்குறீங்க ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.